அரவிந்த் சுவாமி, ஜோதிகா, விஜய் சேதுபதியை தொடர்ந்து இப்போ நம்ம எஸ்டிஆரும் அவரோட போர்ஷன்ஸை சிசிவியில் கம்ப்ளீட் பண்ணிச்சாரு. அண்ட் இந்த ஒரு ஷெடியூலோட சிசிவியோட ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆகுதான். மணிரத்னம் சார் டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர், அரவிந்த் சுவாமி, ஜோதிகா, விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ், அதித்தி ராவ், ஃபார்மர் மிஸ் இந்தியாவோட ஃபைனலிஸ்ட் டயானா, இன்னும் பல பேர் சேர்ந்து நடிக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முன்னாடியே அரவிந்த் சுவாமி, ஐஸ்வர்யா ராஜேஷ், விஜய் சேதுபதி, ஜோதிகாலாம் அவங்களோட போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிச்சாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்டிஆரோட ஸ்டார்ட் ஆன இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ நம்ம எஸ்டிஆரோட போர்ஷன்ஸோட கம்ப்ளீட் ஆயிருக்கு. சென்னை, துபாயிலெல்லாம் ஷூட் பண்ணவங்க இப்போ கடைசியாக செர்பியாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இன்னைக்கு வேற நம்ம மணி சாரோட பர்த்டே, ஸோ பர்த்டேவை ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காகவே சிசிவியோட ஷூட்டிங்கை சீக்கிரமாக முடிச்சுட்டார் போல. இனி அடுத்து படத்த செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்காங்களாம். தமிழ் சினிமாலேயே ஒரு முக்கியமான ப்ராஜெக்டா லீடிங் ஸ்டார்ஸ் வச்சு நம்ம மணி சார் டைரக்ட் பண்ற செக்க சிவந்த வானம் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனை பேஸ் பண்ண ஒண்ணு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அண்ட் இந்த ஃபைனல் ஷெடியூல்ல எஸ்டிஆரோட ஃபார்மர் மிஸ் இந்தியாவோட ஃபைனலிஸ்ட் டயானாவும் கலந்துருக்காங்க அப்படின்னு கேள்விப்படும் போது மேபி அவங்க தான் எஸ்டிஆரோட பேரா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. எஸ்டிஆர் ஒரு படத்துக்கு கமிட் பண்ணா அவர் ப்ராப்பரா செட்டுக்கு வரமாட்டாரு, டைம்க்கு அங்க இருக்க மாட்டாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸை பல டேரக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் சிசிவில எந்த அளவுக்கு இவர் டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணாரு, செட்க்கு எவ்வளவு ஏர்லியா வந்தாரு, எந்த அளவுக்கு இவரோட எஃபர்ட்டை போட்டிருக்காரு அப்படிங்கறத பத்தி அரவிந்த் சுவாமியே இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. எஸ்டிஆர் ரெகுலரா வராரு. ஓகே, ஆக்சுவலா நிறைய நிறைய நாளைக்கு வந்து ஷூட்டிங்க்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் முன்னாடியே வந்துடுவார். ஸோ அதிலெல்லாம் ஒன்றும் குறையல. ஸோ எஸ்டிஆரோட சிசிவி படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இவர் சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது இவர் ஒரு இங்கிலீஷ் படத்தை டைரக்ட் பண்ண போகிறதா சொன்னார்ல, அந்த படத்தோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, எப்போ படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறமா அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, இப்போ வேற எஸ்டிஆர் பெரியார் குத்து அப்படிங்கிற ஒரு சாங்கை பாடியிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். இது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, நம்ம எஸ்டிஆரோட மியூசிக்கில் 90ml சாங்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அடுத்து நம்ம எஸ்டிஆர் யாரோட டைரக்ஷன்ல கமிட் ஆக போறாரு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கார்ப்பரேட் முதலாளிக்காக மக்களை வஞ்சிக்கிறது ரொம்ப துரோகமான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு 13 பேர் சுட்டுக் கொண்டுட்டாங்க. காஷ்மீர்ல வந்து பார்டர்ல இருக்க ஆளுகளை வந்து சுட்டுக் கொண்டு பாகிஸ்தான். ஸோ நம்மளோட எதிர் நாட்டுக்காரங்க நம்மளோட எதிரி அடைச்சு கொள்றாங்க. சொந்த நாட்டுக்காரன ஒரே ஊருக்காரன ஒரே ஊருக்காரங்க கொள்றாங்கன்னா இதை காட்டில் வெக்க கடன் செய்யுமே இல்லையா?